பொதிகையின் தமிழ்நாடு செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் இன்று 50,000 மையங்களில் நடைபெற்ற 6வது கட்ட மெகா தடுப்பூசி முகாமில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 18 வயது முடிவடைந்த அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாமிற்கு சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. கடந்த 5 மெகா தடுப்பூசி முகாம்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வந்த நிலையில் 6வது மெகா தடுப்பூசி முகாம் சனிக்கிழமையால் இன்று நடைபெற்றது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தடுப்பூசி போட வந்தவர்களுடன் கலந்துரையாடினார் அவர். முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, சுகாதாரத்துறை செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர பேருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பயணிகளிடம் கலந்துரையாடினார். இதனிடையே தமிழகத்தில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இன்றைய தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பெரம்பலூர் தசரூதி நடுநிலைப்பள்ளி மற்றும் குன்னம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் தவணை செலுத்தப்பட்டு 2வது தவணைக்காக காத்திருப்போருக்காக இந்த முகாம் நடத்தப்பட்டதாகவும், தமிழக அளவில் இதுவரை 68% பேர் முதல் தவணையும் 26% பேர் 2வது தவணையும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கொரோனா மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு ஊக்கத்தொகை தீபாவளிக்கு முன்பு வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். 6வது மிகப்பெரிய மெகா தடுப்பூசி முகாம்கள் என்கின்ற வகையில் தமிழகத்தில் பெரிய அளவில் எழுச்சியோடு தொடங்கி இருக்கிறது. காலையிலிருந்தே பல்வேறு இடங்களிலிருந்து தொலைபேசிகளின் மூலம் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வருகை தந்து தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் மகிழ்ச்சி அளிக்கிறது.